ஓம் மகா கணபதி நமக குருவாழ்க குருவேஸ்வரனும். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2023 ஆண்டிற்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசிக்கான வீடியோ. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாத கிரகநிலை ஆராயும் போது உங்கள் ராசி நாதன் சொல்லக்கூடிய கிரகமானது புதன் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூணாம் அதிபதியோடு சம்மந்தம் பெற்று உட்கார்ந்துருக்கார். எவ்வளோ நாள் வரலும் உட்காந்துருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மாதம் 10ஆம் தேதியிலிருந்துங்க. அதாவது கார்த்திகை மாதம் தொடங்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி காலகட்டம் வரலும் கார்த்திகை மாதத்துக்கு மாதமானது உருவாகக்கூடிய காலகட்டம்ன்ற விதிங்க. அப்போ இந்த கார்த்திகை மாதமானது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 26ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வீற்றிருக்கிறார். இந்த மூன்றாம் இடத்துல வீற்றிருக்கிறது யோகம் தானேன்னா கண்டிப்பாக யோகமே, அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த கார்த்திகை மாதம் 10 தேதிக்கு பின்னர் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குருவோட மனைக்கு செல்ல இருப்பார். அதுவும் யோகம்தான். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 11 இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த புதன் பகவானுக்கு யோகமான ஒரு இடம் அப்படின்ற சொல்லலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3, 6ஆம் இடங்களில் தான் தன்னோட ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் வலுப்பெறுவார், ஆட்சி பலம் பெறுவாருங்க. அப்போ இந்த மாத காலங்களில் 3ஆம் இடத்தில் இருக்கனால உங்களுக்கு எந்த வித்தையும் தடைகள் கிடையாது. இந்த மாத காலகட்டத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டம்ன்ற விதிங்க. எப்போதுமே உங்களோட ராசிநாதன் வலுப்பெற்று உட்காந்து இருந்தாவே அந்த மாத காலகட்டத்தில் சகலவித தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வைகள் கிடைக்கும் காலகட்டத்தில் என்ன அலைகளானது பாசிட்டிவான வைப்ரேட் ஆகும்ன்ற விதிங்க. அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாகவே என்ன ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருபவானை மறைந்திருக்கனால ஒரு சில தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உருவெடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இந்த அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருகின்ற 2024 ஏப்ரல் மாதம் வரலும் நடக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஆனால் இருந்துட்டாலும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்ம உழைக்காமல் இருக்க முடியுமா, சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா, சாப்பிடாமல் இருக்க முடியுமானாக்கா கண்டிப்பாக முடியாது. அப்போ ஓடக்கூடியவங்களோட சேர்ந்து ஓடினா மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்க. இப்போ நேர காலகட்டம் சிறப்பில்லைன்னு உட்காந்துருந்தோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் வரம்பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகாது. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சது புதிய பெரிய லெவலில் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது விசேஷத்து கொடுக்கும். இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் எடுக்காமல் புதிய தொழில் தொடங்காமல் அன்றாட தேவைகளை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றிகள் தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு சில தடைகள் ஏற்படுதுனாக்கா அந்த நேர காலகட்டத்தை விட்டுட்டு அடுத்த நேரத்தில் திரும்ப முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி விரக்தி அடைந்துடக்கூடாதுன்ற விதிங்க. ஆனால் கடந்த 2023 அக்டோபர் 30ஆம் தேதி என்று இந்த ராகு கேது பயிற்சியானது நடந்ததுங்க. இதுக்கு முன்பாக 2ஆம் இடத்துல கேது போன, 8ஆம் இடத்துல ராகு வீட்டிருந்தார். ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசியிலேயே கேது போகணும், 7ஆம் இடத்துல ராகு போகணும் வீட்டிருக்கக்கூடிய காலகட்டங்க. இது யோகம் தானா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சது கன்னிராசிக்கு அந்த அளவுக்கு யோகம் இல்லை. காரணம் என்ன, லக்னத்தில் கேது போகான்றிருந்தால் ஆன்மீக எண்ணங்களை தூண்டும், ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகள் போகும், குடும்ப வாழ்க்கையில் பற்றற்ற நிகழ்வுகள் ஏற்படுத்தி தரும்ன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த கன்னிராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் கோயில் குளத்துக்கு அதிகமாக போகணும், தீர்த்த யாத்திரைகளை குளிச்சுட்டு வரது விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. அப்போ தீர்த்த யாத்திரைனா ராமேஸ்வரம் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுங்க. இந்த 2 இடத்துக்கும் போயிட்டு குடலில் குளிச்சுட்டு அங்கே உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கருமாக்களை நீக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அப்போ முன்ஜென்ம கருமாக்கள் நீக்கினாவே வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. அடுத்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கனால கணவன்மனையிடையே கருத்து வேறுபாடு விட்டுட்டு பிரிவுகள் ஏற்படணும்ன்ற விதிப்பாயிருங்க. அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் இந்த நேர காலத்தில் கணவன்மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரும்ன்ற விதிங்க. அதேவேளை உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தொழில்ஸ்தானாதிபதி புதன் பகவான் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கனால தொழிலை பற்றி கவலையே கொண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. தொழிலானது பல வழியில் உங்களோட பையன் வந்து நிரப்பக்கூடிய அளவுக்கு பண வசதிகள் ஏற்படுத்தி தரும்ன்ற விதிங்க. இதுக்கு முன்னாடி உட்காந்து இருந்தால் இன்னுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்னால் உட்காந்துருக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வேலை பல அதிகமாயிடுச்சுன்ற மாதிரி உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களானது உருவெடுக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால இந்த நேர காலகட்டத்தில் இந்த கன்னிராசிக்காரர்கள் பெரிய லெவலில் புதிய முயற்சி எடுக்காதீங்க, புதிய தொழில் தொடங்க வேண்டாம். ஆனால் இருக்கிறத வச்சு அப்படியே நீங்கள் ரன் பண்ணுறதை பார்க்க முடியும். அதே போல் 6ஆம் இடத்தில் சனி பகவான் வீட்டிலிருந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வீடுமனை வாசல் வாங்குறது, வீடுமனை வாசல் கட்டுறது, இதுக்காக கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் உருவாக்கு
உருவாகுன்றிருவீங்க. ஏன்னா ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த ஆறாம் இட திபதியோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் வீடு வாங்கறதுக்குமான உகந்த காலகட்டமாக இருந்துட்டுருக்கும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களெல்லாம் வெல்லக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த ஒரு காலகட்டங்களானது உருவாகுன்றிருவீங்க. அதனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு சுணக்கங்களும் ஓரளவுக்கு நன்மைகளும் இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுது. அதே போல் கிரகங்களின் பார்வைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் தருன்றிருவீங்க. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த பாதகாதிபதி 6-8 பன்னெண்டில் மறைந்திருந்தால் மட்டுமே யோகம். இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7-ம் அதிபதி பாதகாதிபதியான குரு பகவான் தனக்கு 8-ம் இடத்தில் மறைந்திருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமணி என்று விதிங்க. ஆனால் 8-ம் இடத்தில் மறைந்து அவர் 12-ம் இடத்தை பார்க்குறார். 12-ம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடம், தூக்கத்தை உறக்கத்தை சொல்லக்கூடிய இடம்ன்ற விதிங்க. அப்போ 12-ம் இடமானது குரு பகவான் பார்க்கப்படுறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்நிய நாட்டு ஊதியத்தை வாங்கி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 7-9-12 இடத்தில் கிரகம் நின்றாலும் 7-9-12 இடத்துல கிரகங்கள் பார்த்தாலும் அவனோட தசாபத்தி காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படுன்ற விதிங்க. அதே போல உங்களோட சுய ஜாதகத்திலையும் அந்த யோகம் இருக்கான்றது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற விதிங்க. அடுத்து குரு பகவானோட பார்வை தனக்கு 2-ம் இடத்துக்கு நடக்கிறதுக்கு 2-ம் இடம் தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய இடங்க. அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அவரோட பார்வை இருக்கிறனால குடும்ப வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளுக்கு கல்வி அறிவில் பின்தங்கிய குழந்தைகள் ஓரளவுக்கு கல்வி வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க. அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த கார்த்திகை மாத பலனானது இருந்துட்டு கொண்டிருவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 4-ம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 4-ம் இடம் வீடு முனைவாசல் வண்டி வாகன யோகம்ன்ற விதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வீடு முனைவாசல் வாங்கணும் வீடு முனைவாசல் கட்டணும் அப்படின்னாக்கா நீங்கள் யோசிக்காமல் வீடு முனைவாசல் வாங்குவதுக்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்கும் ஒரு உகந்த உன்னதமான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. கடன் வாங்கி லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படின்ற விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 6-ம் இடத்துல 6-ம் இடம் ரொம்ப ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் அப்படின்னாலும் கூட இந்த 6-ம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்ற விதிங்க. இந்த நேரத்தில் குரு பார்வை கிடைக்கலனாலும் கூட உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கான அமைப்புகள் உங்களோட வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய நேரம்ன்ற விதிங்க. இதுக்கு முன்பாக இந்த குரு சனி பகவான் வக்ரகத்தில் இருந்தார். ஆனால் இந்த நேர காலங்களில் வக்ரம் நீங்கி சுபத்துவம் பெற்று நேர்கதியில் செல்லக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராகுவின் சாரத்தில் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இணக்கமான சூழல்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்துறது இந்த அமைப்புகள் ஏற்படுத்தரும். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் யோகங்களும் கொஞ்சம் அவயோகங்களும் இருந்துட்டு இருக்க பார்க்க முடியுது. அதுக்கு இந்த மாதத்தின் கரணநாதனை நீங்கள் வழிபாடு செய்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். இந்த மாதத்தின் கரணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பத்திரிகை கரமாக இருந்ததுனால கேதுவின் அம்சமாக இருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தியும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.